ரஜினி உடல் நிலையை கவனித்துக் கொள்ளட்டும், நாங்கள் அரசியலை பார்த்துக் கொள்கிறோம் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜையை ஒட்டி சின்ன போரூரில் சீமான் மலர் வணக்கம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முத்துராமலிங்க தேவரை திராவிட கட்சிகள் சாதி அடையாளமாக மாற்றியிருப்பதாக குற்றம் சாட்டினார். அரசியலுக்கு வரவேண்டாம் என ரஜினிக்கு வேண்டுகோள் விடுத்துள்ள சீமான், தவறு இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள் என குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய சீமான், அரசியலில் ரஜினிக்கும் கமலுக்கும் மூத்தவன் தாம் என்றும் பதிலளித்துள்ளார். இப்போ நாங்கள் வந்து 10 ஆண்டுகளாக ஒரு கோட்பாடை வச்சு என்ன கற்றுக்க தீர்க்கம் பார்த்துருக்கீங்கள, இவ்வளோ பெரிய இளைஞர் படை வச்சு கத்திக்கிட்டு போகிறோம். இதில் வந்து இது வந்து எப்படின்னா, அவர் வந்து ஒரு திடீர்னு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட முடியும்னு உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒரு கேள்வியை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். 117 இடம் வேணும் ஆட்சி அமைக்க. இப்போ ஐயா ரஜினிகாந்தே வர்றாங்கன்னு வைங்களேன், ஒரே தேர்தலில் அவங்க போட்டிட்டு 117 இடம் கொடுத்து மக்கள் அவரை முதலமைச்சராக அவருக்கு விரல் நிற்கிற ஒருத்தரை உட்கார வச்சுருவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு கலச்சூழல் அரசியல் நிலை இங்கே இருக்கா? இல்லை. அப்படிங்கும்போது அவ்வளோ பெரிய நீங்கள் கட்டமைச்சு வச்சுருக்கீங்க, ஆ ரஜினி அப்படி வந்தால் எல்லாம் மாறிடும்னு, அது இல்லைன்னா எவ்வளோ பெரிய வீழ்ச்சி ஆயிரும்னு பாருங்க. இப்போ அதனால் இது வந்து கலச்சூழல் அப்படி அவர் நினைக்கிற மாதிரி எளிதாக இல்லை. அப்போ அது தேவையில்லாத சிக்கலாயிரும். அப்படி இப்போ 117 இடத்தை ஒரே தேர்தலில் கொடுத்து ஒருவர் ஆட்சி அமைக்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு பேர் தேர்தல் இல்லை, அதுக்கு பேர் புரட்சி ஆயிரும். எங்களோட எந்த கடையில வேணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் வீடியோல ஷாப்பிங் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்கே போத்திஸ்.com இருக்கு. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிகள், டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.